இஞ்சி போட்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டாரு. இப்ப நான் சின்னனா வட்டி வச்ச தக்காளி பழம். நாங்க போட்டாங்கல்ல வீடியோ போட்டாங்கல்ல இந்த டெலிவரி வேலையை பற்றி அந்த ஒரு ஆள் கேட்டிருக்கோம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடிட போறேன். வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்க கௌஷல். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நீங்கள் எல்லாம் நல்ல சோமா இருக்கணும் நான் சொல்லுமான வேண்டிக்கொண்டு இந்த வீடியோ ஒருத்தவங்க நெண்டிக்கு ஒரு இறைச்சி கறி தான் வச்சு காட்டப்படும். அது கோழி இறைச்சி கறி மழை குளிருக்கு நல்ல இதமான உரைப்பில் கோழி இறைச்சி கறி வச்சு சாப்பிட எப்படி இருக்கும்? நல்ல வெள்ளச்சோரோட வாங்கும் இறைச்சி கறியை வைப்போம். என்ன வீடியோ புதுசாக பார்க்க வந்தவே ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். எப்படியான வீடியோக்கள் வேணும்னு சொல்லிடணும், கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ இறைச்சி கறியை நாங்கள் வைப்போம். அகலியன் ஸ்கூல் போயிட்டாரு. நானும் வேறு தான் இருக்கிறேன். வேறு கொஞ்சம் தடிமன் நல்ல ஒரு இஞ்சி பிளேண்டி ரெண்டு பேரும் போட்டு குடிக்க போகிறோம். எப்போவுமே நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் அளவாக ரெண்டு ஸ்பூன் தான் போடுறது. இஞ்சி நல்லா அகட்டிச்சு பாருங்க. இஞ்சி பிளேண்டி நல்ல ஒரு தொண்டைக்கிதமான இஞ்சி பிளேண்டி குடிப்போம். இந்தாங்கோ இஞ்சி பிளேண்டி சுகர்கானுமானுக்கு பயங்கர தடிமன். இங்கே அந்த நாங்கள் போட்டாங்கல்ல வீடியோ போட்டாங்கல்ல இந்த டெலிவரி வேலையை பற்றி அந்த ஒரு ஆள் கேட்டிருக்கப்பா டக்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி எடுத்து எனக்கு சொல்ல சொல்லியேன்னு பெரிய ஹெல்ப்பாக இருக்கு மேம். தேங்க்ஸ் ஆஃப் மில்லியன் ஆஃப் தேங்க்ஸ். ஆமாம் மேம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நான் மெசேஜ் போட்டுனான் உங்களுக்கு நாளை சொல்கிறேன் நண்டு. அதை பற்றி இருக்கா கமெண்ட் பண்ணி விடுவோங்க ஒருக்கா. ஏன்னா எனக்கு செய்ய தெரியாதல்லோ என்ன இதுன்னு சொல்லியேண்டு. ஓகேயா? ஆ எப்படி இருக்கு? ஓகே ஷூர் இல்லாமல் ஓகேயா? அதுக்கு தண்ணி வேணா நான் இருக்குதா? ஓகே ஆக இன்னும் கூப்பிடவும் டைம் ஆகிட்டு நினைக்கிறேன். 11 மணி ஆயிடுச்சு. ஓகே நான் சமைக்க போகிறேன். சிக்கன் கறி சமைக்க வழிக்கிடுவோமோ? இங்கே பாருங்கோ, சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூளை கழுவி நல்லா உப்பு தூள் இஞ்சி பூடு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பிரட்டி ஊற வச்சிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் முதலே ஊற வச்சுட்டேன். இங்கால வெங்காயம் 2 வெங்காயம் 4-5 பச்சை மிளகாய் ரம்பையில் இன்றைக்கு இது இல்லை என்ன கருவேப்பிலை இல்லைன்னுட்டு நல்ல வடிவாக வச்சிருக்கிறேன். இங்கே தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கிறேன். இதில் இஞ்சி பூடு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன். வாங்கோ இப்போ சிக்கன் கறி வைக்க வழிக்கிடுவோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரம் தான் சிக்கன் கறி இப்போ வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். இதுக்கு பெருஞ்சீரகம் மட்டும்தான் சிக்கன் கறிக்கு நான் இப்போவும் போடுறேன். நான் வேறு அது போடுறதுண்டா எனக்கு சொல்லுங்கோ. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரைக்குள்ளேயே வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இருக்கிறவ கருவேப்பிலை போடுங்கோ. தமிழ் கடைக்கு நீ போகணும். நாங்கள் கிரம்பையில் எல்லாம் போட்டு நல்லா பொன்னுரமாக வதக்கி எடுக்க போகிறேன். வெங்காயம் பதைங்கொண்டு வரைக்குள்ளேயே நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூடை போடுறேன். ஆல்ரெடி நான் சிக்கனுக்கும் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு தான் பிளட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். நல்ல வாசம் ரொம்ப. இஞ்சி பூடு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டாரு. இப்போ நான் சின்னனாக வெட்டி வச்ச தக்காளி பழம் அதையும் நல்லா போட்டு வதக்க போகிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கறி. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டது. இப்போ நான் ஊற வச்ச அந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விட போகிறேன். சிக்கன் தண்ணி விடும் தானே, அதுவே கொஞ்சம் நேரம் அவியட்டும். பிறகு நாங்கள் உப்பு ஊறப்பெல்லாம் பார்ப்போம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் விட போகிறேன். பாருங்கோ சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் பிரட்டி பிரட்டி விட போகிறேன். இல்லை கீழே இருக்கிறது அவையாத, மேலே இருக்கிறது அவையாத. இப்போ சிக்கன் கறிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் தண்ணி விட்டு அவைய வச்சுருக்கிறேன். இங்கே அதில் இடியப்பம் வைக்க போகிறேன். ரெண்டுக்கு எனக்கு வேர்க்கு, அதனால் இடியப்பம். இங்கே சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சேனா அகலி எனக்கு இதை பொறிச்சு கொடுப்பேன். இப்போ அகலி என்ன ஸ்கூல் விட்டு வருகிறார். பாருங்கோ அவங்களுடைய அப்பா குட்டி கொண்டு போகிறார். சாஃப்டான இடியப்பம்
சிக்கன் பொரியல், சிக்கன் குழம்பு, சொதி. ஓகே, நல்லபடியெல்லாம் சமைச்சு முடிஞ்சு நானும் சாப்பிட்டுட்டு நான் நேற்று இருந்து ஒண்டிகா குழம்பு ஃப்ரிட்ஜுக்கிட்ட அதான் நான் சாப்பிட்டுனான். இவங்களும் சாப்பிட்டாங்க, தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்போ நான் வேலைக்கு வழிக்கிட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கோ, கட்டாயமாக நான் பதில் போடுவேன். நாங்கள் கௌஷி, இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய் பாய். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஆல். பாய் பாய்.